நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 20 ஆண்டின் பொதுக்காலம் 2 புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவரும் நன்மையின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நன்மை செய்வதா தீமை செய்வதா? நன்மை செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வகையான இன்புற்று இருக்கின்ற அந்த நிலை ஏற்படுகின்றதே, அதை யாராலும் தடுக்க இயலாது, கொடுக்க இயலாது. ஏனென்றால் அது உள்ளூர இருக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கின்றது. நன்மை செய்கின்ற ஒரு மனிதர் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தார் என்றால் அவர்தம் உள்ளம் முழுவதும் இறை அமைதியால் நிறைந்திருக்கும். இறையேசுவில் பிரியமானவர்களே, யூத மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். யூத சமயம் வழக்கில் ஓய்வு நாள் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. எந்த வழக்கமாக இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய கருத்தாக இருக்கின்றது. அதனால்தான் இயேசுவினுடைய கேள்விகள் மிக தெளிவாக இருக்கின்றது. நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அல்லது அழிப்பதா, எது முறையானது என்பதை இயேசு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற வாசகம். ஆகவே இந்த ஓய்வு நாளானது மனிதருக்கு பயன்படுமே ஒழிய மனிதருக்கு எதிராக அது அமைந்துவிடக்கூடாது என்பதை இயேசு தெளிவாக தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது தொழுகை கூடத்தில் இருந்த நபர்கள் இயேசுவை அணுகி இருக்க வேண்டும், இவரை குணப்படுத்துங்கள் என்று. அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இயேசு அந்த கை சூம்பிய மனிதரை சுகப்படுத்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் நாம் நேரம் காலம் என்று பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய பார்வையிலே அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றன. காலங்களும் நேரங்களும் அவருக்குரியவனாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இயேசு எல்லா விதங்களிலும் என்ன செய்கின்றார்? இந்த மனிதரை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அனைத்து நேரமும் இறைவனுக்குரியது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்ற வாசகம். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு உரிய நேரத்தை நாம் கொடுத்தோம் என்றால் அனைத்தும் நமக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும். இரட்டிப்பாக கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இறைவனிடமிருந்து வந்தடைகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நல்ல செயல்களை செய்வதற்கு நேரத்தை தள்ளி போடக்கூடாது என்பதை நாம் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே
ஒவ்வொரு செயல்களையும் நாம் மனமுவந்து செய்கின்ற பொழுது அதுவே இறை ஆசீர்வாதத்திற்கு வித்திடுகின்றது என்பதை மனதில் கொள்வோம். வாருங்கள் அன்பு தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு மனிதரையும் உருமாற்றி புதிய சிந்தனையோடு நேரிய வாழ்க்கை முறையோடு வாழ்வதற்கு எங்களை ஆற்றல் படுத்தியருளும். இறைவா, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய இறை வல்லமையால் நாங்கள் சூழப்பட்டு பிறருக்கு பயன்படுகின்ற வகையிலே, பிறருக்கு உதவுகின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமைவதாக. ஆமீன்.